வணக்கம். நம்முடைய பகுதி இன்னைக்கு கண்ணன் பாட்டினுடைய கடைசி பகுதி. ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன்னு நினைச்சேன், அந்த ஒரு பகுதி விடுபட்டு போனதாக நம்மளோட மாணவர் ஒருவர் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்த பகுதி நம்ம போடுறோம். கண்ணன் என் சார் குரு என்ற தலைப்புல வந்து இரண்டு பிரிவுகளாக இடம்பெறுகிறது. இதனுடைய முன்னுரை பகுதி என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்படின்னா, கண்ணன் வந்து கண்ணனை அவர் சத்குருவாக நினைத்துக்கொள்வார். குருவுக்கு மேலானவராக நினைக்கக்கூடியவராக கண்ணனை அவர் நினைத்து கொண்டு பாடுகின்ற பகுதி தான் இந்த பகுதி. இதில் வந்து கண்ணனை வந்து அவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர் முதலில் தான் ஒரு முதியவரை அவர் பார்க்குறார். பார்க்கறதுக்கு முன்பாக எதற்காக அவர் பார்க்குறாருன்னா, சக மாயை வந்து எப்படி இருக்கும், அதாவது மாயை என்பது உலகத்தில் எப்படி இருக்கும் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் தேடி போகும் பொழுது யமுனை நதிக்கரையில் ஒரு முதியவரை பார்க்குறார். வயதான ஒருவர். அவர் வந்து அறிவுக்களை மிகுந்த சாந்தமான முகத்தோடு இருக்கிறார். அவரை பார்த்து அவர் வணங்கி, என்னுடைய ஆசையை அவர் சொல்லணும் என்று தோன்றியது, அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உன்னோட ஆசையை நிறைவேற்றக்கூடியவன் ஒருவன் இருக்குன்னா, அவன் எங்கே இருக்குன்னா வட மாமரை பக்கத்தில் இருக்கக்கூடியவன். அவன் வந்து ஒளி வீசும் அமைதியில் இருக்கக்கூடியவன், மன்னர் குலத்தில் பிறந்தவன். அவன் வந்து அரசனாக்கிய கண்ணன் என்று அவர் சொல்கிறாரு. அவனிடம் நீ அடைக்கலம் தேடினேன்னா உனக்கு தேவையான உண்மைகளை அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார். உடனே இவர் தேடி போகிறாரு, கண்ணனை தரிசிக்கிறாரு. ஆனால் கண்ணனுடைய உருவம் வந்து மன்மதனை போல இருக்க, அவர் ஆடல் பாடலுடையவராக இருக்கிறாரு. அவருடைய சிந்தனை பூரா ஆட்சியை பற்றிய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இவர் எப்படி நம்மளுக்கு போய் ஒரு உண்மையை வந்து தேடி வர இடத்துல இவர் செய்ய முடியும் என்று கண்ணன் மேல் கோபம் கொண்டு, இவர் செய்ய முடியாது, இவர் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. நம்ம வழி நடத்திய அந்த முதியவரை நாம் வந்து எப்படியாவது திட்ட வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது கண்ணன் அவரிடம் தானாகவே பேசி தனக்கு தெரிந்த அத்தனை ஒரு பேரறிவு உண்மைகளை இவருக்கு விளக்குவது போல அமைந்த பகுதி தான் இது. ஆக இதில் ஞானம், பரஞ்ஞானம், ஞானியர்கள் எப்படி இருப்பாங்க என்பது போன்ற சிந்தனைகள், சமூகம் சார்ந்த சிந்தனைகளும் சேர்த்து அறிவுரை சொல்வது போல வழி நடத்துகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வழக்கம் போல் இதனுடைய பாடலுடைய இசை பற்றிய குறிப்பில் இருக்குது. பாடல் பகுதியில் முதல் பாடல், அதில் வந்து பேராகிராஃபை மொத்தமாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து முதல் பத்தியில் வந்து, சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம், பழங்கோத்திரங்கள் சொல்லும் மூடர் தம் பொய்மை கூடையில் உண்மை கிடைக்குமோ, நெஞ்சின் மாத்திரம் எந்த வகையிலும் சக மாயம் உணர்ந்திட வேண்டுமே என்னும் ஆத்திரம் நின்றது, அதனிடை நித்தம் ஆயிரம் தொல்லைகள் சூழ்ந்தன. இந்த திதன் இருக்குல்ல, அதை பிரிச்சுக்கணும். நின்றது இதனிடை நித்தம் ஆயிரம் தொல்லைகள் சூழ்ந்தன. ஆக வந்து எனக்கு ஏன் வந்து உண்மையை நான் தேடி போனேன் என்பதற்கான முதல் பத்தி இது. இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே பாரதியார் புத்தகங்கள் நல்ல ஒரு பதிப்பாக வெளிவந்ததை வாங்கி அதை வந்து வச்சுக்கிட்டு இந்த பாடல் பகுதியை நீங்கள் பார்க்கணும். இதுலேயும் கூட பிழைகள் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் போட்டுட்டு படிங்க, சரியா? பார்க்கலாம். சாத்திரங்கள் நான் பலவற்றை தேடி வந்தேன். அப்போ சங்கை இல்லாதனன்னு சொல்கிறதுக்கு, சங்கைன்னு அகராதி பொருளுங்களுக்கு மதிப்பு, அளவு, அச்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இடத்துல மதிப்பு நம்ம எடுத்துக்கணும்னா கரெக்டாக இருக்கும். மதிப்பு இல்லாத பல்வேறு சாத்திரங்கள் நம்மகிட்ட இருக்குது. அறிவற்றவர்கள் கூறுகின்ற பொய் பழமையில் உண்மை கிடைக்குமோ, அறிவில்லாதவர்கள் கூறுகின்ற பொய்மையான சாத்திரங்களில் உண்மை இருக்கவே இருக்காது. மனதில் மட்டும் எவ்வகை மாயம் உணர்ந்திடல் வேண்டுமே, எப்படா நம்ம வந்து மாயையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. மாயை என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடியது, புலப்படாதது என்பது போல இருக்கல, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாத போல இருக்கும். ஆக இந்த வந்து வாழ்க்கையில் இன்பத்தின் இல்லறத்தில் உள்ள இன்பம் வந்து நல்ல தேவையானது போல இருக்கும் போல், ஐம்புலன்களுக்கான ஆசையாக இருக்கும். அதை விட்டு வெளியில் வந்தால் தான் பேரறிவை நாம் தேடி போக முடியும். இதெல்லாம் வந்து சிற்சில மாயைகள் இருக்குல்ல, மாயினை சூழ்ந்து கொண்டது அப்படின்னா பாடலில் படிப்போம் இல்லையா. ஆக அந்த மாயை என்னன்னு என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எனக்கு ஆத்திரம் மட்டும்தான் கிடைச்சது. பொய் பழமையான சாத்திரங்கள் தான் நான் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனிடையே நித்தம் ஆயிரம் தொல்லைகள் சூழ்ந்துருச்சு, எனக்கு வந்து தினம் தொல்லையாக இருக்கிறது, என்னால் உண்மையை கண்டறியவும் முடியவில்லை என்று சொல்கிறார். நாடு முழுவதிலும் சுற்றி நான் பல நாட்கள் அலைந்திடும் போதில் நிறைந்து ஓடும் யமுனை கரையிலே தடி ஊன்றி சென்றார் ஓர் கிழவனார். ஒளி கூடு முகமும் தெளிவுதான், குடிகொண்ட விழியும் சடைகளும் வெள்ளை தாடியும் கண்டு வணங்கி பல சங்கதி பேசி வருகையில். அப்போ அவரை நான் யமுனை நதியை பார்த்தேன், அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்ற ஒரு குறிப்பு பார்க்கலாம். நான் நாடு முழுவதும் சுற்றி பல நாட்கள் தேடி அலைந்திடும் பொழுது, நான் சுற்றிட்டு வந்தேன் பல நாட்கள் அலைந்திடும் போது, நிறைந்து ஓடுகின்ற யமுனை கரையில், ஆற்று நிரம்பி ஓடி நீர் நிறைந்து ஓடி வரக்கூடிய யமுனை கரையில் தடி ஊன்றி சென்றவர் ஒருவர் இருந்தார். தெளிவான நிறைந்த ஒளி முகம் அவரிடம் இருந்தது. பிறகு குடிகொண்ட அதாவது ஒளி கூடு முகம்னா ஒளி கூடுதலிருந்தால் சேர்ந்து வரக்கூடிய முகமும் தெளிவாக இருந்தது. குடிகொண்ட விழியும் இருந்தது, சடைகள் இருந்தது, நல்ல சடாமுடி தரித்த ஒரு கிழவர் அவர். வெள்ளைத்தாடியை கொண்டிருந்தார். கண்டு பணிங்க பல சங்கதி பேசினேன். சங்கதி என்றால் என்ன சங்கதிப்பா அப்படிங்க கேட்போம்ல, இப்போ என்ன செய்தின்னு அர்த்தம், என்ன நடந்துட்டு இருக்கு ஊரில் அப்படிங்கிறப்போம் தான் சங்கதி. பேசி வரும்பொழுது
என் உளத்து ஆசை அறிந்தவர். உளத்து ஆசைன்றது உள்ளத்து ஆசையினுடைய தொகுத்தல் விகாரம். மிக இன்புற்று உரைத்திடல் ஆயினார். ரொம்ப அன்பாக எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி, நின் உளத்திற்கு தகுந்தவன், உன் உள்ளத்திற்கு ஏற்றவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யார்னா சுடர் நித்திய மோனத்து இருப்பவன். சுடர்ன ஒளிமிக்க நித்திய மோனம்னா தினமும் நித்திய மோனம், தினமான மோனம், மோனமோன்ற தவத்தில் இருக்கக்கூடியவன். உயர் மன்னர் குலத்தில் பிறந்தவன் அவன். அவன் வட மாமதுரை பதி ஆள்கின்றவன். கண்ணன் தன்னை சரணன் சரண் என்று போவையில், நீ கண்ணன் தான் எனக்கு சரணம் என்று அவன் காலில் சரணாகதி அடைஞ்சிட்டேனா போவையில்னா பேச்சு வழக்கு போனேன்னா அவன் சத்தியம் கூறும், அவன் உனக்கு சத்தியமான உண்மைகளை சொல்லுவான். அவர் என் உள்ள தாசையிலிருந்து மிக இன்பம் கொண்டு குரலாயினா, தம்பி உனது உள்ளத்திற்கு தகுந்தவன், ஒளிமிகு நித்திய மோனத்தில் இருப்பவன், உயர் மன்னர் குலத்தில் பிறந்தவன், வட மாமதுரை பதி ஆழ்கின்றவன், கண்ணன் எனும் அவன் தன்னை சரண் என்று, கண்ணன் எனும் அவன் தன்னை, இது ஒரே வார்த்தை, அவன் தன்னை சரண் என்று போனால் அவன் உனக்கு சத்தியம் கூறுவான் என்று சொல்றார். நீ போப்போ, உனக்கு உண்மை வேணும்னு இல்லை, அங்கே ஒருத்தர் தான் நிப்போ என்று வரை. பிறகு மாமதுரை பதி சென்று நான் அங்கு வாழ்கின்ற கண்ணனை போற்றி எந்த நாமும் ஊரும் கருத்தினை சொல்லி நன்மை தருகனே என வேண்டினேன். அவன் காமனை போன்ற வடிவமும் இளங்காலைய நட்பும் பழக்கமும் கெட்ட பூமியை காக்கும் தொழிலை எந்த போதும் செலுத்தியும் சிந்தையும் அப்படின்னா கண்ணன் எவ்வாறு இருந்தான் ஒரு காட்சி படுத்துறாரு. மாமதுரைக்கு போயிட்டேன் நான். மாமதுரைன்னு பெரிய மதுரை பதி, பதினா ஊர், அங்கே நான் போனேன். அங்கு வாழ்கின்ற கண்ணனை போற்றினேன். எனதுடைய நாமம், நாமமே பெயர், என்னுடைய பெயரும் ஊரும் நான் கருத்தும் என்ன கருத்துக்கு என்ன செய்திக்காக நீங்கள் வந்திருக்கேன் என்ற விஷயத்தையும் நான் சொல்லி எனக்கு ஒரு நன்மை தருவாயாக என்று வேண்டுகிறேன். அவன் காமனை போன்ற வடிவம் கொண்ட மன்மதன்மால இருக்கான். ஏன் மன்மதன்மா இருக்கான்? அவரை சுற்றி கோபியர்கள் நிறைய இருப்பாங்க. இளம் காளையருடைய நட்பும் பழக்கமும் கொண்டவனாக இருக்கிறான். கெட்ட பூமியை காக்கும் தொழிலை, கெட்ட பூமின்னு இந்த பூமி ஏற்கனவே கெட்டு போச்சு, அந்த பூமியை வந்து காக்கக்கூடிய தொழிலாகிய மன்னன் குலத்தில் இருந்து சிந்தை முழுவதும் அந்த எண்ணத்துல தான் அவர் இருக்கார் என்பதை அவர் சொல்லுகிறார். சிந்தனை அதைத்தான் இங்கே போட்டுக்கோம். கண்ணனை போற்றி பெயர் ஊர் கூறி நன்மை தர வேண்டினேன். காமம் போன்ற வடிவும் காளை போன்ற இருக்கும் கெட்ட பூமியை காக்கும் தொழில் எப்பொழுதும் செலுத்துகின்ற சிந்தனையும் கொண்டிருந்தான் அந்த கண்ணன். ஆடலும் பாடலும் கண்டு நான் முன்னர் ஆற்றங்கரையில் கண்ட ஒரு முனி வேடம் தட்ட கிழவரை கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணினேன். அவனுடைய ஆடல் பாடலை நான் பார்த்தேன். பார்த்தவொடனே என்ன தோணுச்சு, முன்பு ஆற்றங்கரையில் பார்த்தோம்ல கண்ட ஓர் முனிவர் இருந்தார் இல்லையா, அவர் முனி வேடம் தரித்த கிழவர், முனிவர் மாதிரி இருந்த ஒரு கிழவர் இருந்தார் இல்லையா, அப்பயே அவர் வேடம்னு சொல்றார். உண்மையே வேடம் வேஷம்லாம் போடலை, முனிவர் தான். ஆனால் இவர் கோபத்தில் சொல்றார், நல்ல வேஷம் போட்டு ஒருத்தன் வந்து என்னை ஏமாத்தினா பாரு, அவனை கொல்லுண்டா அப்படின்னு நினைக்கிறார் மனசுல. கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணே. சிறு நாடு புறந்திடும் மன்னவன், புறந்தல் என்றால் காக்கக்கூடியவன், நாட்டை காக்கக்கூடிய மன்னவன் யாரு? இந்த கண்ணன். நாளும் கவலையில் மூழ்கினோன், எப்போ பார்த்தாலும் அந்த நாட்டை பற்றிய சிந்தனையில் கவலையில் இருக்கக்கூடியவன் இந்த கண்ணன். தவ பாடுபட்டவருக்கும் விளங்கினா உண்மை பார்த்து இவன் எங்கெனும் கூறுவான். தவ பாடுபட்டவருக்கும்னா தவத்தில் எந்நேரம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உண்மையான ஞானம் எது, அறிவு எது என்பது தெரியாத போது இவன் எவ்வாறு சொல்ல முடியும் என்று அவர் ஐயப்படுகிறார். ஆடல் பாடல் கண்டேன், ஆற்றங்கரை கண்ட முனிவர் வேடந்த கலவரை கொல்ல வேண்டும் எண்ணினேன். சிறுவன் நாடு காக்கும் மன்னவன் கண்ணன் நாளும் கவலையில் மூழ்கியிருக்கிறான். தவ பாடுபட்டவருக்கும் விளங்கிடாத உண்மையை பார்த்து இவன் இங்கேனும் கூறுவான் என கருதி இருந்திட்டேன். போச்சு மந்தெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. என்று கருதி இருந்திட்டேன், பின்னர் என்னை தனியிடம் கொண்டு போய் நீ நன்று மறு ஊக மைந்தனே. மறு ஊகல்ல உக, இந்த சுழிக்கிறத எடுத்து விட்டுரும், ஊ ஒரே ஒரு கோடு மட்டும் போடுவோம். நன்று மறுவுக மைந்தனே, பறையான உரைத்திட கேட்பேன், நெஞ்சில் ஒன்றும் கவலை இல்லாமலே சிந்தை ஊன்ற நிறுத்தி கழிப்புற்றே தன்னை வென்றிடும் மறந்திடும் போது அங்கு விண்ணை இழக்கும் அறிவுதான். நீ வந்து எதற்காக வந்தி அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஞானம் ஞானத்தை சொல்கிறார். அதனுடைய பொருளை பார்க்கலாம். அவன் என்னை தனியெடுத்து அழைத்து சென்று உன் எண்ணம் மிக நன்று, நல்ல சிந்தனையோட தான் வந்திருக்க, மறுபுக இந்த ஊதான் அங்கே போடணும். மறுபுக அப்படின்னா பயில்க அப்படின்னு அர்த்தம், கேட்டுக்கொள் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது நல்லா கவனமா கேளு, பறைஞான உரைப்பதை இனி நீ கேட்பாயாக, அதுக்கான விளக்கம் சொல்லுவோம். மனதில் கவலை ஒன்றும் இல்லாமலே சிந்தனையை ஊன்ற, சிந்தனை ஒருமுகமாக்கி இப்போ ஒரே கான்சன்ட்ரேட் பண்ணி படி அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு செய்தியை படிக்கும் போது விருப்பத்தோட படிக்கணும். நீ கடவுளை இதை பேரை படிச்சு தொலையணுமா அப்படின்னு இல்லை படிச்சீங்கன்னா ஒண்ணுமே மனசுல பதியாது. விருப்பத்தோட படிக்கணும், கவனமா படிக்கணும், கருத்துக்கள் பூரா அதுக்குள்ள இருக்கணும். ரெண்டு லைன் படிக்கிறது, ரெண்டு லைன் டிவி பாக்குறது, ரெண்டு லைன் படிக்கிறது, நாலு வார்த்தை பேசுறது, ரெண்டு லைன் படிக்கிற வாட்ஸ்அப் போடுறது, இப்படிலாம் படிச்சிங்கன்னா அந்த சிந்தனையை ஒருமுகப்படாது. ஆக முழுக்க கவனம் முழுவதும் அதில் ஊன்றி இருந்து படிக்கிறதா இங்கே ஒருமுகமாக்குதல் என்பதா சொல்கிறாரு. மகிழ்வுடனே தன்னை வெல்ல வேண்டும். நம்ம வந்து யாரு என்ற விஷயத்தை தான் தான் என்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வரணும், தன்னை மறக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானத்தை தேடி போக முடியும். அங்கு விண்ணை அளக்கக்கூடிய அறிவு பெறுதல் ஒரு ஞானம் உனக்கு கிடைக்கும். அதுதான் ஞானம், விண்ணை அளக்கலாம் அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு, அதுதான் உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். இப்போ இந்த பறஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா,
அதற்கான பார்வையின் கீழே கொடுத்துருக்கீங்களா, இந்த இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா, லிங்க்கில் இணைப்பில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான பொருள் இங்கே கிடச்சிது. அதனால் இதை அப்படியே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போ எந்த செய்தி சொன்னாலும் நம்ம மூலத்துலேருந்து எடுத்தோம்னா நம்ம வந்து எங்கேருந்து எடுத்தோம்னா சொல்ல தேவையில்லை. பாரதியார் கவிதைகள்னு போட்டால் போட்டலாம், பட் ஒருத்த விளக்கங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைச்சா அதில் குறிப்புகள் எடுக்கணும், இப்படி எழுதணும். உங்களுக்கு கட்டுரை வினாக்களை நீங்களும் எழுத வேண்டாம். இது நான் மெத்தட் வந்து ஆய்வு கட்டுரை எழுதுறவங்க மட்டும்தான் இது பயன்படும். ஆக இது வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு மேலும் ரெஃபரன்ஸ் வேணும்னா இதில் போய் பார்க்கலாம். பரஞ்ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, ஐயம் தெளிதல் தத்துவ விசாரம். இது வந்து பரஞ்ஞான இன்னர்கள் பொருள் வந்து ஐயங்களை தீர்த்து கொள்ளுதுன்னு அர்த்தம். தத்துவ விசாரம் என்பது உண்மையை தேடுதல். இப்போ பரஞ்ஞானம் அபரஞ்ஞானம் என்ற ஞானம் இரண்டு வகைப்படும். ஞானத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பிரபஞ்சம் அல்லது இயற்கையை பற்றிய ஞானத்திற்கு அபரஞானம்னு அர்த்தம். இயற்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கைனா என்ன, அந்த விண்கோள் நட்சத்திரங்கள் விண்மீன் இதெல்லாம் பற்றி படிக்கணும்ல, இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த ஞானத்து ஞானம்னாவே அறிவு. இந்த அறிவுக்கு அபரஞானம்னு பேர். மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்திற்கு பரஞானம்னு பேர். அப்படின்னா உண்மை பொருளை தேடி போனால் அது பரஞானம். அது என்னது அப்படின்ட்டா, வேதங்கள் ஆகமங்கள் பௌதிக விஞ்ஞானம் ஆகிய அனைத்துமே அபரஞானத்துக்கு சான்று. வந்து வேதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது அபரஞானம். ஆகமங்கள் ஆகமங்கள்னா என்னது, முறைப்படி இறைவனை வந்து வழிபாடு செய்கிறது, சில ஆகம விதிப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அது. பௌதிக விஞ்ஞானம் எல்லாமே, பௌதிகம் விஞ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இவை எல்லாமே அபரஞானத்தை சேரும். ஐம்பொறிகளின் மூலமாக மனதை புற உலகில் செலுத்தி பெறுகிற ஞானம் அபரஞானம். ஆனால் ஐம்பொறிகளுக்கு அப்பால் உள்ளதை தெரிந்தால் அது பரஞானம். ஐம்பொறின்னா என்னது, கண்வாய் மூக்கு இது ஐந்து புலன் இருக்குல்ல, இதுதான் ஐம்பொறிகள். இதற்கும் அப்பால் உள்ளதை தெரிவிக்கிற ஞானம் தான் பரஞானம். ஆக நம்முடைய ஐந்து புலன்களை தாண்டிய ஒன்று இருக்கு உலகத்துல அப்படின்னு சொல்லி அதை தேடி போனேன், நான் பரம்பொருளை தேடி போனால் அது பேர் பரஞானம். வெறுமன் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தேடி போனால் அது அபரஞானம். ரெண்டு தெரிஞ்சா போதும். இந்த அபரம் என்றால் கீழானது, அந்த விண்ணுலகத்துக்கு கீழே உள்ள இந்த விஷயங்களை பற்றி தெரிகிறது. பரம் என்றால் மேலானது. ஆக விண்ணை தாண்டிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நாம் தேடி செல்வது தான் இந்த இந்த ஞானம் அல்லையா, பரஞானம் என்பது. இதைத்தான் அவர் தேடி போறார். தொடர்ச்சியா பார்க்கலாம்.